அடுத்தது 76வது கேள்வி. 76வது கேள்வி. பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஷ் நாணயங்களை வெளியிட்டனர். இதுக்கு சரியான விடை தங்கம். தங்கம். அடுத்து ஷாக் இ ஷார்ப் அல்லது ஹசில் இ ஷார்ப் என்பதன் பொருள் நீர்ப்பாசன வரி, அதாவது இரிகேஷன் டாக்ஸ். தமிழ்நாடு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு வருடமும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 18. இந்த நாளில் நான் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்ட இணை, ஆப்ஷன் பி, அதாவது 2014 ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம், 2023 எனது இளைய பாரதம் அதாவது மை பாரத் திட்டம், இது ரெண்டும் சரி. அடுத்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனம் அதாவது என்எல்சி இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியம். 1956. 1956, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது முதன் முதல்ல பாரதிதாசன், அதுக்கடுத்த மனோன்மணியம் சுந்தரனார், அடுத்தது பெரியார் பல்கலைக்கழகம், கடைசியாக தான் திருவள்ளூர் பல்கலைக்கழகம். உங்களுக்கு என்ன கேள்வின்னா, இதில் ஆன்சர் கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து கீழே வருடங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு மாநிலத்தில் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் அது பயன்படும். அடுத்து பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிச்சர்ட் ஜான்சன் மதராஸ் கூரியர், ஜிபி பிள்ளை மதராஸ் ஸ்டாண்டர்ட். அடுத்து சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்றி கார்னிஸ் மதராஸ் மெயில், ஜி சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து, ஆப்ஷன் ஏ. அடுத்து அதாவது வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500, அதாவது 500 30% மதிப்பில் 20% என்ன? அப்போ இது என்ன பண்ணுறோம்னா 500 × 30 = 100 × 20 = 100. அப்போ சைபருக்கு சைபர் அடிச்சுக்கலாம், இந்த சைபர் சைபர், அதேமாதிரி இந்த சைபர் சைபர் அடிச்சுக்கலாம். மீதி என்ன வருது? 5 × 5 = 5, 5 × 2 = 30. 30 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. அடுத்து 84வது கேள்வி. இப்போ 4, 8 விடுபட்ட எண், இங்கே வந்து அதாவது பாருங்கள் 4 எப்படி வரும்? 2 × 2 = 1 எவ்வளோ வரும்? 4. அடுத்து 3 × 2 = 2, 9 × 2 = 18, 4 × 2 = 3, 16 × 3 = 48. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து அப்படி பாருங்கள், 5 × 2 = 4, 25 × 4 = 100, கரெக்டாக வருதா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து முதல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு என்ன? அப்போ இது டைரக்டாக நம்ம வந்து ஒன்றுனா போட்டு பார்த்துக்கலாம். அப்போ n × n+1/2 த ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணுறோம்னா எண் மதிப்பு முதல்ல 22 போட்டு பார்ப்போம், 22 × 23 = 2. அப்போ 11 × 2 = 11, 22 23 × 11 என்ன வரும்? 3 × 13 = 33, 2 × 22 = 22, 253 ஆன்சர் வந்துருச்சு. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ.
அடுத்து தனிவட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? அப்ப இது என்ன பண்றோம்னா, பாருங்க என்ன பண்ணுறாங்க, இதை 100 × 8 போட்டாவோ போதும், ஆன்சர் கிடச்சிரும், 100 × 8. ஆனால் இங்கே என்ன கேட்குறான், மாதம். மாதம்னா இப்போ என்ன பண்ணும், 12 பெருக்கணும். இப்போ பெருக்கினா என்ன வரும், இங்கே வந்து 2 × 8 3 × 12 1 × 2 52 100. அப்போ 53 × 5 150 மாதங்கள். அடுத்து 3, 2.7 மற்றும் 0.09 மீச்சியுமா? அப்போ இது என்ன பண்ணுறோம்னா, முழு என்ன மாற்றிக்கிறோம், இப்போ 300 இது 2 ஸ்தானதல்னா 27, அதே மாதிரி இது 2 ஸ்தானதல்லும் போது 9. அப்போ இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து எத்தனையில் 3 என்ன பண்ணோம், 100 9 × 3 = 27 3 × 9 அடுத்தது 300னா இது 270 வரணும், இதுக்கு 90. அடுத்து வந்து இதை 10 வகுத்தோம்னா 10 × 9 = 3, மறுபடி 10 வகுத்தோம்னா 1 × 9 = 3, மறுபடி 3 வகுத்தோம்னா 1 × 3 = 1. அப்போ எவ்வளோ வரும், முகம் அதான் 3 × 9 9 × 3 = 27 எவ்வளோ வரும், 2700 வரும். இப்போ இதில் வந்து நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னாவே 27. அப்போ இதுக்கு சரியான விட 27. அடுத்தது பாருங்க, கீழ்காண்பனவற்றில் √3 7 மற்றும் √4 5 இவற்றிற்கு இடையில் அமையும் எழுத்து என்ன? அப்போ எண் என்னன்னு கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ரெண்டையும் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா 3 × 12, அப்போ 7 × 4, அதே மாதிரி இங்கே 4 × 3 = 5 5 × 3. அப்போ 7 × 4 போது எவ்வளோ வரும், 2401 √12. அதே மாதிரி 5 × 3 = 125 √12. இப்போ 125 2401 இடைப்பட்ட எண்ணத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ 2 போடு, 2னா இங்கே 2 இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 2 × 6 = 12 வரும். அப்போ 2 × 6 போடும்போது என்ன வரும், 64 வரும். அப்போ இது சிறிய எண். அதே மாதிரி இங்கே வந்து இங்கே 2 இருக்கும், 2 × 6, அப்போ 3 × 6 போட்டோம்னா என்ன வரும், இங்கே வந்து 3 × 3 × 3 × 3 × 3 × 3 × 3 அப்போ எவ்வளோ வரும், 729. அப்போ 12 729. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, √3 தான் சரியான விடை. அதே இது போட்டால் என்ன வரும், 4 × 6 = 4096 வரும். அதாவது என்னென்னா, பொதுவாக எடுத்துக்கிறோம் பாருங்கள், இங்கே வந்து பொதுவாக பாரு 12 12, அதே மாதிரி இங்கே 12. அப்போ இது எங்கே வருது, இது சரி, ஆப்ஷன் பி. அடுத்தது இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. முதல்ல வந்து ஓஜா ஆய்வு, 2வது தண்டேகர் ராத் ஆய்வு, 3வது மின்ஹாஸ் ஆய்வு, லாஸ்டாக தான் பர்தான் ஆய்வு. அடுத்து
பாருங்க. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் இருவிதமான பணிகளை செய்கிறார். சரி, அடுத்து ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. இரண்டுமே சரி, ஆனால் வந்து கூற்று ஏவுக்கான சரியான விளக்கம் காரணம் ஆறு இல்லை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை? மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. அடுத்து பாருங்க, கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6, மேற்கு வங்கத்தில் 7 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் 70% பாதிப்பை அடையும்? இதுக்கு சரியான விடை சுந்தரவன பகுதி. அடுத்து ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்க் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்க் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். அடுத்து நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை, ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக இருப்பதால். நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை, ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக இருப்பதனால். அடுத்து 1987 சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டாக ஐக்கிய நாட்டு சபை, அதாவது ஐநா சபை அறிவித்தது. அடுத்து எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு எம்எஸ்எம்இ வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? 2021 2021. அடுத்து பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம், பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? செல்வம், செல்வம். டேஸ் பிரணாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அறம் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம், அறன் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம். அடுத்து 99வது கேள்வி, இது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க. இந்த கொடுத்துருக்கிற இதுலேருந்து இதை கண்டுபிடிக்கணும். டிக்கு வந்து என்னது? சி. அடுத்தது ஏ, ஏவுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? பி. என் இங்கே இல்லை, அப்போ என்ன அப்படி போட்டுக்கலாம், டிவைடட் பை. இங்கே என்ன சிக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? சிக்கு ஏ. அதே மாதிரி ஓக்கு இ. அடுத்தது சி, டிக்கு சி. அப்போ வந்து சிபிஎன் ஏஇசி, அப்போ ஆப்ஷன் டி. அடுத்தது இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபஸ்ட்டு ஜிடிஆர், இதை வந்து ஒன்று 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 கொடுத்துருவோம். ஒன்று ஜிடி, ஒன்று ஆர், ஒன்று. அடுத்து ரெண்டாம் நம்பர் என்னது? பிஎம்பி, இரண்டு இரண்டு. அடுத்தது பி, இரண்டு. அடுத்தது டி பாருங்கள், மூணு மூணு, டி ஃபோர். அடுத்தது மூணு, அதுக்கடுத்து நாலு பாருங்கள், எம்மு என்னு, இந்த பக்கம் கியூ. அப்போ எம்என் கியூ தான் சரியான விடை. நன்றி.